ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் வெல்கம் டு பினான்சியன் யூபிஎஸ்சி அக்டோபர் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் சூசைட்ஸ் அமங் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ரோஸ் எயிட்டீன் பெர்சன்ட் இன் டுவெண்டி ட்வெண்ட்டி ரிப்போர்ட் பை என்சிஆர்பி இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் த்ரீயில எக்கனாமி வந்து கவர் ஆகுது மெயின் செல்லும் போது இந்த ரிப்போர்ட்ல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க் வந்து பூஸ்டப் ஆகும் பேப்பரும் யூனிக்காக இருக்கும் சரி வாங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட இந்த ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அந்த சூசைட் அதிகமாக அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் பார்த்துருவோம் ஸோ இந்த பேரை வந்து பாருங்கள் டொண்ட்டி டுவெண்ட்டி வாஸ் எயிட்டீன் பர்சன்ட் ஹையர் தென் த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் சூசைட் அமாங் லேண்ட் ஓனிங் ஃபார்மர்ஸ் ட்ராப் ஸ்லைட்லி டூரிங் த பேண்டமிக் இயர் லேண்ட் சொந்தமாக வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ நிலம் சொந்தமாக வச்சுருக்காங்கல்ல அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் கம்மியாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து சூசைட் அதிகமாகலை சில ஏரியா வந்து அதிகமாகிருக்கு சில ஏரியா பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா மற்ற செக்டர்ஸ் கம்பேர் பண்ணும் போது ஃபார்மிங் செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் ஹூ டிட் நாட் பெனிஃபிட் ஃப்ரம் இன்கம் சப்போர்ட் ஸ்கீம் சச்சஸ் பிஎம் கிசான் மே ஹவ் ஃபேஸ்ட் ஹையர் லெவல் ஆஃப் டிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிலம் சொந்தமாக வச்சுருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருந்துட்டாங்க ஆனால் நிலம் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக்லேயும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் சூசைடும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் முக்கியமான விஷயம் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் காசஸ் கொடுக்கவே இல்லை என்ன காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணவே இல்லை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க என்ன அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் செவன் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எத்தனை பேர் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டூ எயிட் ஒன் பார்த்திங்கன்னா டெத்தாக இருக்காங்க அப்போது ஸோ என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சம் டேட்டா வந்து பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா நிலம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருந்திருக்கு ஸோ பாருங்கள் த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சன்ட் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ யூபிஎஸி மெயின்ஸில் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஒன் டூ நைனில் இருந்து ஃபோர் நைன் ஃபோர் ஜீரோ பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டெனன்ட் ஃபார்மர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எயிட் டுவெண்ட்டி எயிட் டு சிக்ஸ் தேர்ட்டி நைன் அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது யார்கிட்ட நிலம் இல்லையோ சொந்தமாக நிலம் இல்லையோ அவங்க தான் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஸ்டேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து டாப்பில் வந்து இருக்குது இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா மத்திய பிரதேஷ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா இதை பார்த்திங்க அப்படின்னா காமனாக இருக்க விஷயம் சரி இப்போது இதுக்கான காரணம் என்னென்னு அவங்க கொடுக்கலனா கூட என்ன காரணம் உங்களை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும் இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிக்கான கண்ட்ரி தான் அக்ரேன் கண்ட்ரி அப்புறமா சொல்லுவாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஜிடிபிக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மிங் அங்கே தான் வந்து வருது ஸோ இதுக்கு காரணங்கள் என்னென்னா சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்டு வந்து கம்மி ஆகிடுச்சு ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகிட்டே வருது ஃபெர்டிலிட்டி கம்மி ஆகிடுச்சு ஏன் கம்மியாயிடுச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஈல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும் போது அந்த பீரியடில் அதிகமான க்ராப்ஸ் வருது நெக்ஸ்ட் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா சாயிலோட அந்த ஃபெர்டிலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மி ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் அதிகமாக ரீச் பண்ண முடியுமாட்டுது கடனும் அதிகமாகிடுது ஸோ என்னது ஆட்டோமேட்டிக்காக சூசைடுக்கு போய்ட்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மெயினாக பார்த்தோம்னா லோன் வாங்குறது ஸோ லோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பேங்க்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கர்ஸு இப்போ பேங்க்கில் வந்து என்ன லோன் கொடுப்பாங்க லோன் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோன் வந்து கொடுக்கறது கிடையாது ஏன் அப்படின்னா கிட்டே லேண்டு வந்து கிடையாது செக்யூரிட்டி கிடையாது எப்படி கொடுக்கலாம் அதை பேஸ் பண்ணி கொடுக்க மாட்டுறாங்க ஸோ ப்ரோக்கர்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ தொல்லை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சூசைடுக்கு போய்ட்றாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் காரணமாக இருக்குது இதுக்கு கவர்மெண்ட் சைட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீட் ப்ரோக்ராம் எதனா வந்து போய் கொண்டு வரலாம் ஸோ ஃபார்மர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சீட் ப்ரோக்ராம் கொண்டு வரலாம் சப்சிடி அதிகமாக வந்து கொண்டு வரலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அவங்க யூஸ் பண்ணுற அந்த கரண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சப்சிடி வந்து போய் கொண்டு வரலாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் இன்சூரன்ஸ் ஏன்னா வந்து கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணலாம் அட் லாஸ்ட்டு வந்து பேங்க்கில் லோன் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும் எக்ஸாம்பிள் வந்து எல்லா ஃபார்மருக்கும் நிலம் வந்து இருக்காது எல்லா ஃபார்மருக்கும் செக்யூரிட்டி வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு லோன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த லோன் கேட்குறதுக்கும் செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் என்ன அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி சூசைட் நம்பரை கம்மி பண்ண முடியும் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கருத்தை ஸோ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் டாப்பில் இருக்காங்க கம்மியாக இருக்காங்க யார் அதிகமாக இறந்துருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் வச்சுருக்கவங்க கம்மியாக தான் இறந்துருக்காங்க ஃபார்மர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பைசாட் போட்டு கிராஃப் போட்டு ஆன்சரில் காமிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கிராஃப்லேயே வந்து பாருங்கள் இந்த டெத்தில் ஓகேவா ஸோ டெய்லி வேஜ் ஏனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஹோம் மேக்கர் செல்ஃப் எம்ப்ளாய்ட் எம்ப்ளாய்ட் சேலரி பர்சன் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி தான் வந்து வராங்க இந்த டேட்டா நீங்கள் வந்து அப்படியே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரில் வந்து இப்படி நாங்கள் கொடுக்கலாம் ஓகேவா நிறைய மெயின்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் நீங்கள் பேப்பர் படித்தா மட்டும் பார்த்தாது மெயின்ஸ் எழுதி பார்க்க பார்க்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எங்கே வந்து போடலாம் அப்புறம் மாதிரி தெரிய வரும் ஓகேவா இதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள் நோ மணி லெஃப்ட் இன் மன்ரேகா காஃபர் டுவெண்ட்டி ஒன் ஸ்டேட்ஸ் இந்த ரேட் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டேட்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபீல்ட் அத்தாரிட்டிஸ் டு ஆர்ட்டிஃபிஷியலி கிரியேட் டிமாண்ட் சேஸ் சென்டர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் டூவில் வந்து கவர் ஆகுது பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் சரி இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மன்ரேகா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க என்னென்னா நூறு நாள் வேலை திட்டம் அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்ட் சரி இந்த ஆர்டிக்கலில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க மன்ரேகா ஏன் தேவைப்படுது ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பேரகிராஃப் பாருங்கள் அவங்க அலாட் பண்ணியிருக்க அந்த ஃபண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் அவேல அதாவது பாதி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபண்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபண்டு கொடுக்க முடியாது காரணம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் செஷனில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ஸ்கோர் எட்டாயிரம் கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸ் போயிடுச்சு ஸ்டேட்ஸால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அந்த சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க முடியல அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க சரி எதுக்காக ஃபண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கம்மி ஆகிருக்கு அப்படின்னா ஸோ இந்த பேரா வந்து பாருங்கள் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பட்ஜெட் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் லேக் ரூர் வந்து அலாட் பண்ணாங்க எதுக்கு அவள் அலாட் பண்ணாங்க சரி ஓகே பேசிக்காக நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இந்த மன்றகா ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் அர்பன் ஓகே கிராமம் வந்திருக்கு சிட்டி வந்துருக்கு வேலை வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா சிட்டியில் அதிகமாக வந்துருக்கும் அதாவது அர்பனில் அதிகமாக இருக்கும் ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராமத்துலேருந்து இங்கே வந்து போய்னாக்கா வருவாங்க என்ன பண்ணுறாங்க மைக்ரேட் வந்து போய்னாக்கா ஆகுறாங்க இதை ஸ்டாப் பண்ணதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மன்றகா கொண்டு வராங்க ஸோ கொண்டு வரும்போது இவங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வந்து கிடைக்கிது ஒரு விஷயம் இன்னொன்று கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும் எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து கொண்டு வந்தாங்க போன வருஷம் கோவிட் நைன்டீனில் லாக்டவுன் போட்டாங்க இல்லையா அந்த லாக்டவுனில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் இங்கேருந்து இங்கே போக ஆரம்பித்தாங்க சொந்த ஊருக்கு பார்த்திங்க அப்படின்னா மைட் ஆகிட்டு போக ஆரம்பித்தாங்க நிறைய பேர் வேலை இல்லாமலும் கிராமத்துக்கு போனாங்க ஸோ அங்கே போகும் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனதுனால பட்ஜெட் அதிகமாக அலாட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் லேக் க்ரோர் பார்த்தீங்க அப்படின்னா அலாட் பண்ணியிருந்தாங்க சரியா நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டில் அதாவது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் க்ரோர் மட்டும் தான் அலாட் பண்ணியிருந்தாங்க இதனால் நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டு வந்து பத்தாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த லிஸ்ட்டில் அதிகமான ஸ்டேட்ஸ் பாதிக்கப்பட்டது யார் அப்புறமாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நெட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் ஆந்திரா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லை ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா புவரஸ்ட் அண்ட் மோஸ்ட் வல்னரபிள் கம்யூனிட்டிஸ் அவங்க தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பேண்டமிக்கில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆல்ரெடி ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வந்து பாதிக்கப்படுவாங்க ஏன் அப்படின்னா இந்த மன்றைகளை வந்து அதிகமாக வேலை செய்கிறது பெண்களில் வந்து அதிகமாக வேலை செய்கிறாங்க ஜெண்டர் ப்ளாரிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக ஒர்க் ஆகுது ஸ்டாப் பண்ணும்போது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது வந்து பாதிக்கப்படலாம் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் ஆக கூடாது அப்படின்னாக்கா ஆகலாம் சரிங்களா ஸோ இதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி இவங்களுக்கு ஒன்று வேலை கொடுக்காம இருக்கிறது இல்லை அப்படின்னா வேலையை செஞ்சுட்டு சம்பளம் வந்து கொடுக்காமல் இருக்கிறது ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் பெக்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் பெக்கர் அப்புறமாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது அவங்க சொல்கிறது ஸோ சென்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போது அவங்க கை காசை போட்டு வந்து அவங்களுக்கு சம்பளம் வந்து கொடுக்கலாம் பார்லிமெண்ட் வந்து செஷன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட அதை வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் மாதிரி சொல்கிறாங்க ஸோ சென்டரும் அதை வந்து சொல்கிறாங்க ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓன் அமௌண்ட்டை கொடுத்து சரி பண்ணிவிட்டு பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா மொத்தமாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட் சம் ஸ்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதை பண்ணலை அதெல்லாம் நெகட்டிவாக போயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க ஓகேவா இந்த லாஸ்ட் பேரை வந்து பாருங்கள் ஆக்டிவிட்டிஸ் சே எக்ஸக்ட் அப்போசிட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த கிரவுண்ட் மன்ரேகா டேட்டா ஷோஸ் 13% பர்சன்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஹூ டிமாண்டட் ஒர்க் அண்டர் த ஸ்கீம் வேர் நாட் ப்ரொவைடட் ஒர்க் நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பார் என்னென்னா ஒரு கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து வேலைக்கு வந்து வாங்க கையெழுத்து போடுங்க பட் சம்பளம் வாங்க வேணாம் அப்புறமா சொல்லியிருப்பார் நம்ம யாரையும் மென்ஷன் பண்ண வேண்டாம் சொல்லியிருப்பாங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வேலை வந்து கொடுக்கல பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் அப்புறம் மாதிரி சைன் போட்டு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போகுது ஸோ மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வேலை செய்யவங்களுக்கும் பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஓகேவா இப்போ சரி பண்ணதுக்கு ஒரே ஒரு வழி தான் பார்த்திங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் இப்போ வந்து அலோகேட் பண்ண முடியாது ஏன்னா பார்லிமெண்ட் கிடையாது ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டெம்பரவரியாக வந்து அவங்களோட ஃபண்டை வந்து இப்போ நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அந்த மணியை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணலாம் கரெக்டாக பார்த்துட்டு யாருக்கு வராங்களோ அவங்களே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா பாட்டுக்கள் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டவுட் என்னாக்கா அப்படின்னா காமெண்டில் பாடுங்க சரி அடுத்த நியூஸ் பார்ப்போம் ஸோ எடிட்டோரியல் நம்ம வந்து பார்ப்போம் ரொம்ப ஈஸியான எடிட்டோரியல் தான் என் இந்தியா த ஸ்டடி சப்வர்ஷன் ஆஃப் ஈக்வாலிட்டி த ஷார்ட் டர்ன்ஸ் அவே ஃப்ரம் டெமோக்ரஸி சீன் ரீசன்ட்லி இன் கண்ட்ரி கன்ட்ரி மஸ் ஜோல்ட் சிட்டிசன் இன் டு ஸ்டாப்பிங் த டிசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க இந்த ஈக்வாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஈக்குவாலிட்டியில் இந்த ஈ பார்த்திங்க அப்படின்னா ஃபேடாகிட்டே வருது குவாலிட்டியை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரூப்பாக இருக்கலாம் ரிலீஜியஸ் குரூப்பாக இருக்கலாம் மைனாரிட்டிஸ் தலித் அப்படின்ட்டு யாருமே எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்புறம் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஜாதி மதம் இனம் எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும் அப்படின்ற மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனில் பேசியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து போய்னாக்கா தலைகீழாக மாறுது அப்புறம் மாதிரி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க சம் எக்ஸாம்பிளும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த பேரை வந்து பாருங்கள் தி சென்ட்ரல் எடிஃபைஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஆர் வாட் இட் ரெவல்யூஷனரி ஐடியா ஈக்வாலிட்டி தட் இட் அக்கார்ட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு ஆல் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்புறம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இ வேர்ட் இஸ் இன் ராப்பிட் ரெமிஷன் அந்த ஈ பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க ரீசன்ட் டைம்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஆஃப் காம்போசிட் நேஷனலிசம் அப்பியர்ஸ் ஹாப்பி டு ஹர்டில் இன் தட் கார்னர் ஆஃப் த ரூம் விச் மே ஆஃப் இட்ஸ் நெய்பர்ஸ் ஆக்யூபை ஸோ இதான் இப்போ நான் வந்து சொன்னது என்ன அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்புறம் மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் நவ்வோ டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் ரீரிட்டன் ஆகுது அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆர்டிக்கலில் முக்கியம் பார்க்கப்படுறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேசிஸ் ஆஃப் சிஏ எக்ஸாம் அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஆக்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் முஸ்லீம் ஃப்ரம் த்ரீ கண்ட்ரிஸ் டு ஃபாஸ்ட் ட்ராக் த சிட்டிசன்ஷிப் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க வாஸ் அ மோஸ்ட் சீரியஸ் புஷ் இன் டு த இன்ட்ரொடியூஸ் ரிலீஜியன் இன் டு சிட்டிசன்ஷிப் ஸோ நாட்டுக்கு குடியுரிமை வாங்குறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதம் அப்புறம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் மாதிரி பேசியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் அப்புறம் மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வேறு வேறு பாதையில் வந்து கொண்டு போகுது அப்படின்னாவே நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேரிட்டல் சாய்ஸஸ் ஸோ என்ன இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் மாதிரி வேறு மதம் மாதிரி மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஸோ எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் லவ் ஜிகாத் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸான விஷயம் நம்ம இந்தியாவில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லாம் வந்து வந்திருக்கும் இதுக்கு குஜராத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லா வந்து மேக் பண்ணியிருப்பாங்க குஜராத் லா கிரிமினலைசிங் இன்டர்ஃபேத் மேரேஜஸ் கால்ட் அவுட் பை த குஜராத் ஹைகோர்ட் ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரூலிங் கவர்மெண்ட் பார்த்தீங்க இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஹைகோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி யூபியில் பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ப்ராஹிபிஷன் ஆஃப் த அன்லாஃபுல் கன்வென்ஷன் ஆஃப் ரிலிஜியன் ஆர்டினன்ஸ் அப்புறம் மாதிரி கொண்டு வந்தாங்க இந்த ஆர்டினன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அந்த எஃப்ஐஆரில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முஸ்லீமாக வந்து தான் இருக்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரியா மட்டும் டார்கெட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கப்படுது அப்போ ஈக்வாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடையது அப்படின்னு சொல்கிறாங்க சேம் திங் பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏ சிமிலர் லா இன் மத்திய பிரதேஷ் ஆஸ் எ சிமிலர் ட்ராஜடி அண்ட் டிஃப்ரென்ஷியல் இம்பேக்ட் ஆன் முஸ்லீம் ஸோ முஸ்லீம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் பண்ணுறாங்க அப்படி என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து அந்த இ வேர்ட் பார்த்திங்க அப்படின்னா காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் தான் முக்கியமான ஒன்று ட்ராஸ்டிக் சேஞ்சஸ் ஃபுட்டும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரணமாக வந்து பார்க்கப்படுது ஸோ எங்களால் வந்து பார்த்துருப்பீங்க அந்த கன்சம்ஷன் ஆஃப் பீஃப் ஸோ பீஃப் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து அடிப்போம் அப்புறம் மாதிரிலாம் சில பேர் அடித்து கொண்டு இருக்காங்க நியூஸில் பெருசாக வந்து இப்போ என்னாக்கா போயிருக்கும் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை அவங்களால சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரியும் இங்கே வந்து இப்போ பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அட்டாக்கில் நைன்டி எயிட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு மே டுவெண்ட்டி ஃபோர்டின் அதாவது அந்த பிஜேபி கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாக வந்து போய்னாக்கா இதில் வந்து அட்டாக் வந்து இருக்குது இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுல அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள் இப்போ வந்து ஒரு சாப்பாடு சாப்பாடுனால பாதிக்கப்படுறாங்க அது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஈஸியாக பாதிக்கப்படும் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது சுப்ரீம் கோர்ட் நிறைய விட சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் மோஸ்ட்லி இக்னோர் த சுப்ரீம் கோர்ட் டிராக்ஷன் இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் டு செட் அப் த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் அண்ட் அட்வைஸ் டு டேக் ஸ்டெப்ஸ் ஆன் ஹேட் மெசேஜஸ் ஆன் சோஷியல் மீடியா எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இவன் பீஃப் சாப்பிட்றான் இவனை போய் அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணதுக்கு யாரும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இல்லை அந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலவரமாக மாறுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ண அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அது கண்டுக்கல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த விஷயம் வந்து பாருங்கள் குஜராத்தை வந்து கொடுத்துருப்பாங்க குஜராத் ப்ராஹிபிஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மோபல் ப்ராபர்ட்டி

ஹிந்து வித்தா முஸ்லீம் வாங்குறான் என்ன வந்துட போது எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு ரூலிங் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி சொல்லும் போது மக்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிவினை உருவாகலாம் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈ வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட் அந்த சுற்றுச்சூழல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து விரோதமாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை கேட்டகரி எக்ஸாம்பிள் மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மைனார்டி சப்பேட் வந்து அடிக்கிறது அவங்களோட வெஜிடபிள்ஸ் கடைகள் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கடை வந்து அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறவங்க மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இட் இஸ் ஓல் ஹேட் டு சே தட் செவரல் பர்வையர்ஸ் ஆஃப் ஹேட் ஆர் ப்ரவுட் டு பி ஃபாலோட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் மீடியா ஒரு பிஎம்ஐ ஃபாலோ பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் பிஎம் இருக்கார் அப்படின்னா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை பண்ணாமல் இருந்திருப்பாங்க பட் இந்த ஆட்டுக்கள் எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை யாரும் பண்ண மாட்டேறாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் இக்னோர் பண்ணிடுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லைன் வந்து பாருங்கள் தோஸ் இன் பவர் ஆக்டிவ்லி சப்போர்ட் த ரிவார்ட் அண்ட் ஹூஸ் ஹெட் த மாப்ஸ் அதாவது இந்த கூலி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது மாப் லிஞ்சிங் அப்புறமா சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயம் வந்து பவரில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் இது இன்னும் வந்து ஸ்டாப் ஸ்டாப் ஆகாம இருக்குது ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து கம்மி பண்ணிட்டு அந்த இ பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் ஆகாமல் குவாலிட்டியும் ஈக்வாலிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்துக்க முடியும் இந்தியாவும் டெமாக்ரஸி பார்த்திங்க அப்படின்னா வெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட்டு பேராக பார்த்தீங்க அப்படின்னா சம் ஸ்காலர்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபில் ஜாஃபர் என்ன சொல்லியிருக்காரு அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க சும்மா வந்து படித்து பார்த்துக்கோங்க இதோடய மெயின் டார்கெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட ஈக்வாலிட்டி எந்த மாதிரி வந்து இருக்குது சம்டைம் எக்ஸாமில் கொஷ்டின் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியா டெமோக்ரஸி ப்ராப்பராக இருக்கா ஈக்வாலிட்டி எல்லாருக்கும் போயிட்டு இருக்கா அப்படின்னா நம்ம சும்மா பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படாக சும்மா சொல்ல முடியாது ஈக்குவாலிட்டி வந்து இல்லை அப்புறமே சொல்லாமல் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுக்கலாம் குஜராத் இதை வந்து பண்ணுறாங்க எம்பியில் பண்ணியிருக்காங்க யூபியில் பண்ணியிருக்காங்க ஒரு சிஎம் இதை பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி கோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து எக்ஸாமில் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து போய்னாக்கா யூனிக்காக வந்து போயினாக்கா தெரியும் ஓகேவா இந்த ஆர்டிக்கலில் இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் டிசன்ட் இன்டு கியாஸ் த மியான்மர் ஜுண்டா ஷுட் இமிடியட்லி என் த வயலண்ட் சப்பரேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட் ஸோ இந்த ஆர்டிக்கல் ஈஸியாக சொல்லிடலாம் ரொம்ப சின்ன விஷயம்தான் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மியான்மரில் பார்த்தீங்கன்னா மில்ட்ரி வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிட்டாங்க அவங்க சொன்ன மெயின் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சூக்கியை வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து எடுத்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து பாப்புலர் அதிகமாக ஆனதுனால மில்ட்ரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்சியை வந்து இப்போ பிடிச்சிக்கிட்டாங்க சூக்கியும் அவங்க சப்போர்டரையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சரி இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விஷயம் ஒன்று வந்து பார்க்கப்படுது ஃபஸ்ட்டு வந்து சுக்கி வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து மிலிட்ரியை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது குவாசி ஜுடிஷியல் குவாசி டெமோக்ராட்டிக் அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க இந்த மியான்மரை நீங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ மியான்மர் பார்த்தீங்கன்னா குவாசி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் என்ன விஷயம் அப்படின்னா அந்த மிலிட்ரியிலிருந்து டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஆங்கான் சூக்கியை வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த போராட்டம் பண்ணும்போது அது நாடே வந்து அவங்க பின்னாடி வந்து பின்னாடி நின்றுச்சு எந்த ஒரு வயலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நமக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நிலைமையில் வந்து மில்ட்ரி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க மக்களுக்கு வந்து அது ஒத்துக்கலை மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீதியில் இறங்கி போராடுறாங்க கையில் வந்து ஆயுதங்கள் எடுக்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வயலன்ஸ் அதிகமாக இருக்குது மக்கள் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல இது ஒரு விஷயம் இப்போ இந்த ஆர்டிக்கில் என்ன பேசுது அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரியில் வந்து மியான்மர் ஒரு முக்கியமான ரோல் வந்து இருக்குது இல்லையா ஸோ என்ன அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து அந்த மிலிட்டரி கூப்பை வந்து எப்படின்னா எடுத்துகிட்டு டெமோக்ரட்டிக் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து உங்களை தனிமைப்படுத்தும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்கனாமிக்கெலாம் வந்து பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி இன்ட்ரேஷ்டில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் வைக்கும் போது பாதிக்கப்படுவாங்க ஸோ சீக்கிரமாக வந்து கொண்டு வாங்க அப்புறம் மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கல் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் தான் வேறு எதுவும் கிடையாது ஃபியூச்சரில் வந்தால் பார்த்துக்கலாம் அர்த்த நியூஸ் ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்

அந்த கமிட்டி சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்திருப்பாங்க பர்சனல் டேட்டாவை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா உதவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி ஆதார் ஆக்ட்டை வந்து கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஆக்ட் வந்து கவர்ன் பண்ணாங்க அப்படின்னா டூப்ளிகேசி ஆக்ட் மாதிரி வந்து ஆகிடும் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கு வேணும் அப்புறம் மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ விளக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் போது எஸ் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு லா வந்து இப்போனாக்கா இருக்குது என்னென்னா பர்ஸ்னல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் ஆஃப் டுவெண்ட்டி நைன்டீனில் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ்ல பார்த்திங்க அப்படின்னா Integrity of ஆஃப் Public பப்ளிக் ஆர்டர் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா exception கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செக்ஷன் தேர்ட்டி யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி உதவி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆதார் ஆக்ட் கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் கவர்ன் பண்ணிங்கன்னா அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டூ சிஸ்டம் ஆஃப் ரெகுலேஷன் ரெண்டு பேரும் ரெகுலேட் பண்ணும் போது கன்ஃபியூஷன் அதிகமாக வந்தாலும் அதனாலையும் டேட்டா பிரீச் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி உதவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்காங்க ஸோ கமிட்டியை வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் நீங்கள் வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ப்ரொடக்ஷன் பில் ஜஸ்டிஸ் பி என் கிருஷ்ணா புட்டுசாமி வெசர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரைட் டு ப்ரைவேசி கேஸ் அண்ட் இந்த பில் என்ன சொல்கிறாங்க செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ்ல என்ன வந்து பேசியிருக்காங்க முக்கியமாக ரெண்டு ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்ணால் என்ன நடக்கும் அதை நீங்கள் வந்து இப்படினாக்கா பார்க்கணும் ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னா அவர் ஃபியர் இஸ் தட் பில் இஃப் இம்ப்ளிமெண்டட் இன் த ப்ரெசன்ட் ஃபார்ம் மே கிரியேட் டூ டிஸ்டிங் சிஸ்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சியை விட்டு ஃபுல்லாக வந்து வெளியே இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஸோ ரெண்டு பேரும் வேறு வேறு மாதிரி இருந்துக்கிட்டு கவர்ன் பண்ணிணாங்க அப்படின்னா நிறைய வந்து ப்ராப்ளம் வரலாம் அப்புட்ற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் வித் என்பிஆர் ஃபார்ம் ரிமூட் ஃப்ரம் சென்சர் டைட் நம்ம வந்து எட்டியும் வந்து பார்த்துருப்போம் டுவெண்ட்டி செவன் அக்டோபர் டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா என்பிஆர் அப்படின்னா என்ன சென்சர்ஸ் அப்படின்னா என்ன ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருப்போம் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எஸ்டர்டே நியூஸ் டுவெண்ட்டி நைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் என்னெல்லாம் வந்து இப்படினா கனெக்ஷன் வந்து இருக்குது இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் சேம் இங்கே ரிப்பீட்டாக இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்தியா இஸ்ரேல் டு பூஸ்ட் மிலிட்ரி கோஆப்ரேஷன் ஒரு சின்ன நியூஸ் தான் என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டென் இயர் ரோட் மேப் பார்த்துக்கிட்டு அப்படின்னா போடுறாங்க ஓகேவா ஸோ திஸ் வாஸ் அக்ரி ட் ஃபிஃப்டீன்த் இந்தியா இஸ்ரேல் ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப் ஒன்றும் கிடையாது ரெண்டு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா பை வந்து டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணதுக்காக இதை வந்து போட்டிருக்காங்க அண்ட் டென் இயர் வந்து பின்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பிலிம்ஸில் அந்த ஃபேக்ட் வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு இந்தியாவும் இஸ்ரேலும் அந்த மில்ட்ரியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க பத்து வருஷத்துக்கான ஒரு லாங் டேர்ம் பிளான் வந்து பின்னாக்க போடுறாங்க நேஷன் வைட் பிசிவி ட்ரைவ் லான்ச் முக்கியமான விஷயம் இது ஹெல்த் மினிஸ்டர் பார்த்திங்க லான்ச் பண்ணியிருக்காங்க பேஷன் ஆஃப் நுமோகோக்கில் தேர்ட்டீன் வேலண்ட் கான்ஜிகேட் வேக்சின் அண்டர் த யூஐபி யூனிவர்சல் இம்யூனிசேஷன் ப்ரோக்ராம் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஆசாதிக்கா அம்ரித் மகாட்சவ் இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க ஸோ யூஐபி ஸோ யூஐபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க டுவெல் டிசீஸ் வந்து இப்போ இருக்கும் ஓகேவா ட்வெல்லும் கூகுள் பண்ணி பாருங்கள் நான் சொல்ல நோட் பண்ணிட்டே வாங்க டைபக்டீரியா பெட்யூட்ரஸ் டட்டானஸ் போலியோ மியாஸ்லஸ் ரூபெல்லா ஹெப்பாட்டைட்டஸ் பி மெனிங்டிஸ் நுமோனியா வைரஸ் டஹேரியா நுமோகாக்கல் நுமோனியா ஜப்பானீஸ் என்சிஃபாலட்டிஸ் இந்த பண்ணனு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று யூஐபியில் எத்தனை வருது அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா சரி ஓகே ஸோ இதில் வந்து பாருங்கள் நுமோனியா காஸ்ட் பை காக்கஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் தி சிவியர் நுமோனியா இன் சில்ட்ரன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு சதவீதம் வந்து இதனால் டெத் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை சால்வ் பண்ணதுக்காக வேக்சினேஷன் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸ்தி இதெல்லாம் வந்து குட்டி நியூஸ் தான் ஆனால் எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ஸை கேட்டு வச்சுருவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க எந்த பார்ட்டில் வருது அந்த மாதிரி கேட்பாங்க யூஓபியில் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது பன்னெண்டு இருக்குது அந்த பன்னெண்டும் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஆட்மெண்ட் அவுட்டில் கேட்டு வைப்பாங்க சரியா அடுத்த நியூஸ் பார்க்கலாம் நம்ம எல்லா நியூஸும் பார்க்கும்போது ஹோம் டாஸ்க் ஒன்று வந்து கொடுப்போம் இந்த நியூஸ் பாருங்கள் அபு சலீம் ப்ளீ நாட் மேட் அவுட் டெல்லி ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட் அண்ட் ஃப்ரைடே சைட் த ஹேபியஸ் கார்பஸ் இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது உங்களுக்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் பாலிட்டி வந்து படிச்சிருப்பீங்க ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆர்டிகல் தேர்ட்டி டூவில் ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்ன யார் கேஸ் போட முடியும் யார் போட முடியாது யார் கொஷின் பண்ணலாம் எந்த மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து ரெஃபர் பண்ணி நோட்ஸை மேக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பாலிட்டியே கரண்ட் அபேர்ஸில் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுக்கணும் சரியா அடுத்து பார்க்கலாம் ஸோ வேர்ல்டு பேஜ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து லொக்கேஷன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா என்ஷூர் ஆப்கான்ஸ் ஆயில் இஸ் நாட் யூஸ்டு வட் டெரர் யூஎஸ் இந்தியா டெல் தாலிபான் ஸோ என்ன அப்படின்னா யூ ஒன் ரெசலூஷன் டூ ஃபைவ் நைன் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா டெரர்ஸ்க்கு வந்து அப்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் அதாவது இந்தியாவும் யூ யூஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தாலிபான்னால் ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னு டெரரிசம் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணதுக்காக ரெண்டு பேரும் வந்து அக்ரி டு கண்டினியூ கன்சல்டேஷன் ஆன் ஆப்கானிஸ்தான் இஷ்யூ ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆப்கானில் டெரரிசம் வந்து பெருசாச்சு அப்படின்னா யூஎஸ்க்கும் இதை பாதிப்பாக இருக்கும் இந்தியாவுக்கும் பெரிய பாதிப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேரும் இதில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தோன்னா ஜெய்ஷி முகமத் அதே மாதிரி லக்ஷரி தொகைப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இஷ்யூ வந்து அப்படின்னா போய்கிட்டு இருக்கு அதை சால்வ் பண்ணதுக்கு ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த நியூஸில் போட்டிருக்காங்க கோர் செக்டர் க்ரோத் டிஸ்ரிலேட்டட் டு செவன் மந்த் லோ ஆஃப் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன் செப்டம்பர் ஸோ என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா கோர் செக்டர் ஓகேவா மொத்தம் பார்த்தீங்கன்னா எயிட் கோர் செக்டர் வந்து இப்போ என்னக்கா உண்டு எயிட் கோர் பார்த்தீங்கன்னா கோல் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் ரிஃபைனரி ப்ராடக்ட் ஃபெர்டிலைசர் ஸ்டீல் சிமெண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த எயிட் டூர் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இவங்க எவ்வளோ வந்து கம்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்ட்டி பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ முக்கியமான எயிட் கோர் இண்டஸ்ட்ரீஸ் அதை வந்து பார்த்துக்கணும் இது ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் டிபார்ட்மெண்ட்

ஓகேவா என்ன அப்படி ஆர்பிஐ கவர்னோட டேர்ம் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஆர்பிஐ ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் அந்த ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் ஆர்பிஐ கவர்னர் ஆகிறதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் வந்து எக்ஸிட் ஆகாமல் இருக்கணும் அந்த ரீ உண்டு இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரீ அப்பாயின்மெண்ட் ஆர்பிஐ கவர்னருக்கு எலிஜிபிள் தான் ஓகேவா பட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் எதுவுமே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் மாதிரி தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சம்டைம் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எஸ் ஆர்பிஐ கவர்னரோட டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் ஓகேவா ஸோ அக்டோபர் தேர்ட்டி ஒன் நியூஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் விஷயன் சீரிஸ் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண போகிறேன் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்